Hi friends, this is Learn with GMK. In this video, we will talk about the ELAM Bagapala, EL Yetil, complete book pack. So, that is the first thing that we have to do. That is the book pack. Okay, first thing is that Ider Ali Ning Have, it is the Adikodita Solin Porul Yenna. So, Ider Abdina and Tunbum, option Anada Sariana Vedai. Renda Vade, Yana Chudar Yenum Solai, Pirithi Yelada Kedaipadi Yede. இதுக்கு வந்துட்டு ஞானம் கூட்டல் சுடர் ஆப்ஷன் இ தான் என்னன்னா சரியான விடை. மூன்றாவது கேள்வி, இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? சரியான விடை இன்புருகு, ஆப்ஷன் இ தான் என்னன்னா சரியான விடை. அடுத்து பொறுத்துக பார்ப்போம். அன்பு அப்படின்னா என்னன்னா தகலி அப்படிங்கிற மீனிங். அன்பு அப்படின்னா தகலி, ஆர்வம் அப்படின்னா நெய், சிந்தை அப்படின்னா இடுதிரி அப்படிங்கிறது தான். ஞானம் அப்படிங்கிறத விளக்குங்கிறதுல இந்த பாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி குறிக்கிறாங்க. அடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா வந்துட்டு நமக்கு எக்ஸாமில் இருக்காது. ஸோ அடுத்தது போயிடலாம். அடுத்ததாக அறம் எனும் கதிர் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார் அப்படின்னா காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார், ஆப்ஷன் இஎன்ஆர் தான் சரியான விடை. ரெண்டாவது இன்சொல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, சரியான விடை இனிமை கூட்டல் சொல், ஆப்ஷன் இ. மூன்றாவது அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், இதற்கான விடை அறக்கதிர் அப்படிங்கிறது தான், ஆப்ஷன் இ தான் என்னென்னா சரியான விடை அறக்கதிர். நாலாவது இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன, இதுக்கு முதுமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு விளை நிலம் அப்படிங்கிறது ஒரு இன்சொல், சரியா? விளை நிலம் இன்சொல். விதை அப்படிங்கிறத ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. கலை அப்படின்னா வன் சொல். உரம் அப்படிங்கிறது உண்மை, சரியா? ஸோ நம்மளோட செயல்கள் வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா கிடையாது. ஸோ அடுத்த புக் பேக் வந்துட்டு என்னென்னா ஒப்புரவு நெறி அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதி தான். இதில் கேள்வி பாருங்கள், ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது எந்த நெறி? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பொது உடைமை அப்படிங்கிறது தான், ஆப்ஷன் ஆவனா தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, இதற்கான விடை ஒப்புரவு வாழ்வு, ஆப்ஷன் இ. வறுமையை, மூணாவது கேள்வி, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்று கூறுவர், இதுக்கான விடை மருந்து அப்படிங்கிறது தான். அடுத்து நாலாவது பாருங்கள், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், ஆப்ஷன் ஆவனா தான் சரியான விடை. அடுத்து எதிர்ச்சொல், எளிது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அரிது, ஈதல் அப்படின்னா ஏற்றல், அந்நியர் அப்படின்னா உறவினர், இரவலர் அப்படின்னா புறவலர். ஸோ இதுதான் என்னென்னா இதற்கான எதிர்ச்சொல். தொடர்களில் அமைத்து எழுதுக அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு என்னென்னா எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் என்னென்னா இது வரும். அடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா வழக்கம் போல் என்னென்னா நம்மளுக்கு கிடையாது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து என்னென்னா அணி இலக்கணத்தில் உள்ள புக் பேக் தான் இது வந்துட்டு. ஸோ அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு புக் பேக் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினா. வினா அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான் என்னென்னா கொஸ்டின் அப்படிங்கிறாங்க. வினா கேட்க நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா அதை தான் வினா சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன வினா சொற்கள் இருக்குன்னா, எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை, இது எல்லாமே என்னென்னா நம்ம கொஸ்டின் கேட்குறது தான். ஸோ இது மேக்ஸிமம் தெரியும், ஒரு தடவை வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த புக் பேக் வந்துடலாம். நெல்லையப்பர் கோயில் டேஷ் உள்ளது. ஸோ எங்கே என்ன வரும்னா இதுக்கு எங்கு உள்ளது, அந்த வினா சொல்ல வந்துட்டு நம்ம நிரப்பணும். அதுக்காக தான் மேலே கொடுத்த அந்த டீட்டெயில், முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் என்னென்னா சரியான விடை. அடுத்து டேஷ் சொற்களை பேச வேண்டும், எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார், அடுத்து அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது, இல்லைனா பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரியான வினாச்சொல்லை நம்ம நிரப்பலாம் இங்கே வந்துட்டு. அடுத்து பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக, பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க, சரியா? ஒரு இது இதிலேருந்து நம்ம வேற என்ன கொஸ்டின் வந்துட்டு ரெடி பண்ணலாம்னா, பூங்கொடி யாருடன் பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணலாம். பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு ஒன்று போடலாம். பூங்கொடி தோழியுடன் எங்கு சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். நம்மளுக்கு எதுலேருந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து என்னென்னா ஃப்ரேம் பண்ணணும். அடுத்து பாருங்கள்,
தலைப்புச் செய்திகளை முழு சொற்றொடர்களாக எழுதுக. ஸோ இதுவும் என்னென்னா நமக்கு இருக்காது. ஜஸ்ட் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம், வானிலை மையம் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் தலைப்பு செய்தி. அதை எப்படி செய்தியை மாற்றணும், முழு சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். அதுதான் என்னென்னா இது. ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸாமில் இந்த இது கேட்க மாட்டாங்க. அடுத்து கட்டுரை எழுதுக, தேவையில்லை. அடுத்தது அதே இதில் உள்ளது தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் படங்கள் சார்ந்த சொற்களை எழுதுக. ஸோ இந்த பிக்சரில் என்னென்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதை வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தி சொற்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துடலாம். விதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விதை நெல் வாங்கினேன் அப்படிங்கிறது வந்துட்டு விதை அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட், அதாவது பெயர் சொல்லாக வந்துட்டு வருது. அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் சோளம் விதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, விதைத்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு வினை சொல், அதாவது ஒரு வெர்பாக வந்துட்டு வருது, ஒரு வேலையை செய்யக்கூடியதாக வருது விதை அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய மீனிங் கலைச்சொல் அறிவோம் பார்க்கலாம். குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், செல்வம் அப்படின்னா வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை அப்படின்னா பாவர்ட்டி, ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு அப்படிங்கிறத கோட்டசி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய திருக்குறள் தான். ஸோ அந்த திருக்குறளோட நம்மளுக்கு இந்த இயல் 8 வந்துட்டு முடியுது. ஸோ பார்க்கலாம். டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. ஸோ எது வந்துட்டு ஒரு நாட்டோட அரண் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்கன்னா வயல், ஆப்ஷன் ஆவண்ணா. ரெண்டாவது, மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். இதற்கான விடை பிறப்பால், பிறப்பால் வந்துட்டு ஒன்று போல் இருக்கிறவங்க தான் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆப்ஷன் ஆனாதான் சரியான விடை. நாடு என்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் இ தான் என்னென்னா சரியான விடை. கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நாலாவது வந்துட்டு என்னென்னா, நம்மளுக்கு கண் இல்லது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த நம்ம இந்த நீ மட்டும், அந்த இன்னு நீயை வந்துட்டு பார்த்துக்கணும். கொஸ்டினில் மூணு சொல்லி இருந்தால் ஆன்சரில் மூணு சொல்லி தான் போடணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் இஎன்ஆ தான் என்னென்னா சரியான விடை. அடுத்து பின்வரும் குரட்பாக்களில் உவமையணி வந்துட்டு எந்த குரலில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உவமையணி ரெண்டாவதாக கொடுத்துருக்க குரலில் தான் வந்திருக்கு. வினையான் வினையாக்கி கோடல், தனை கவுள் யானையால் யானையா தற்று அப்படிங்கிற குரல் தான். ஸோ என்ன எடுத்துக்காட்டு அதில் சொல்லியிருக்காங்க, உவமை அப்படின்னா எடுத்துக்காட்டுடன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு யானையை யானையை வச்சு தான் என்னென்னா பிடிக்க முடியும். அது மாதிரி நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை வச்சு இன்னொரு வேலை நம்மளால் முடிக்க முடியுதான்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த குரலோட விளக்கம். ஸோ இந்த குரலில் பயின்று வரக்கூடிய அணி தான் உவமை அணி. அடுத்து குருவினா நமக்கு கிடையாது. படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்துட்டு என்னென்னா, என்ன பிக்சர், இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர் படி என்ன குரல் வரும்னா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த திருக்குறள். இதற்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் கொடுக்கக்கூடிய அந்த காடு, இந்த நாளும் தான் என்னென்னா அரண், ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள், அடுத்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதற்கான குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருபசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கான மீனிங் பார்த்தீங்கன்னா, அதிகமாக பசியும் ஓயாத ஒரு நோயும் அழிவு அப்படிங்கிறவுடைய ஒரு பகையும் இதெல்லாம் சேராமல் நல்ல வகையில் இருக்கிறது தான் நாடு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த குறளில் வந்துட்டு. ஸோ இதோட என்னென்னா, நம்மளுக்கு இயல் 8 புக் பேக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இது போக இன்னும் ஒரே ஒரு இயல் தான் இருக்குது நம்மளுக்கு 7 அதை வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ அதோட நம்மளுக்கு 7 முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.